இயக்குனரும் தயாரிப்பாளரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்களை தெரியாதவர்கள் மிக குறைவு. சமீபத்தில் சர்க்கார் பட கதை விவகாரத்தில் நியாயத்தின் பக்கம் நிற்பதாக கூறி பிரச்சினை தீர்த்து வைத்த திரு கே பாக்யராஜ் அவர்களுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்தன. தற்போது டிவிஎஸ் சோமு என்ற பத்திரிகையாளர் திரு பாக்யராஜ் மீது கதை திருட்டு புகார் கொடுத்துள்ளார். தான் முகநூலில் பதிவிட்ட தன் சொந்த அனுபவத்தை பிரபல எழுத்தாளர் சுஜாதா வாழ்வில் நடந்தது என்று அந்த கதையை பிப்ரவரி 8 முதல் 14 தேதிக்கான பாக்கியாதலில் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முன்பாகவே மாலை மலர் 2019 பொங்கல் சிறப்பிதழில் வெளியிட்டுள்ளதாகவும் அதுதான் பாக்கியாதலில் மீண்டும் வந்திருப்பதாகவும் கூறுகிறார். இது குறித்து பாக்கியாதலின் உதவி ஆசிரியர் ஜெகதீஷ் என்பவரையும் உதவியாளர் மணிகண்டன் என்பவரையும் பலமுறை தொடர்பு கொண்ட போதும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுடன் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். பத்திரிகையாளர் சோமுவிடம் நியூட்டன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய போது, சுஜாதா மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் எழுதாததை அவர் எழுதியதாக வெளியிட்டுள்ளனர், பாக்கியா இதில் மன்னிப்பு கேட்டால் போதும், வேறொன்றும் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். இதைத் தொடர்ந்து யூடன் திரு கே பாக்யராஜ் அவர்களிடமே கேட்டுவிடலாம் என்று அவரிடம் தொடர்பு கொண்ட போது, தான் வெளியூரில் இருக்கும் போது நடந்துவிட்டதாகவும் தன் கவனத்தில் தற்போதுதான் வந்தது எனவும் அடுத்த பாக்யா இதழில் மன்னிப்பு பதிவு வெளியிடுவதாகவும் கூறினார். ஹலோ ஹலோ பாக்யராஜ் சாரா, வணக்கம். நாங்க யூடியூப் பேசுறோம். உங்களை பத்தி இப்ப சமீபத்துல வந்து டிவிஎஸ் சோமன்றவர் வந்து பாக்யா இதழ் அவரோட கட்டுரையை எடுத்து சுஜாதா எழுதினதா போட்டுட்டாங்க. சரி, புதன்கிழமை தான் எழுதி புதன்கிழமை இஷ்யூல நடந்தது இருந்தாலும் ஓகே, ஒரு சாரி சொல்லி நான் போட்டுறேன். ஓகே சார், ஓகே, நன்றி.